அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருநாவுக்கரசு. பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ஏறிட்டே இருக்கிறாங்க, வியூஸும் நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ தான் கொஞ்சம் சேனல் ரீச் ஆகிட்டு இருக்கு. முத முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த கோடை காலத்தில் விவசாயத்துக்குன்னு ஒரு சேஃப்டின்னு இருக்கணும்னு நம்ம எல்லாருமே கொஞ்சம் அதை ப்ரொமோட் பண்ணணுங்க. ஆக்சுவலாக இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சேஃப்டி இதுதான் முக்கியமான சேஃப்டிங்க. இப்போ நம்ம பருத்தி போடுறோம், எதாக இருந்தாலும் வந்து ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா, களைக்குள்ளி அடிக்கிறாங்க. இப்போ அது வந்து அது இல்லாமல் விவசாயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கும். இந்த கோடை காலத்தில் கால்நடைகள் அங்கேயும் இங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அந்த மேய்ஞ்சிட்டு இருக்கக்குள்ள நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த களைக்கொல்லி, அந்த ஒரு யூரியா கரைசல், அந்த மாதிரி யூரியா போட்ட வயலில் மாடு போய் தண்ணி குடிச்சிடும். இதில் வந்து யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதாவது ஒரு இடத்துல மருந்து அடிச்சுட்டு இருக்காங்களா, பக்கத்தில் மாடு இருக்குது அப்படின்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற மருந்தை வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாங்க. நிறைய இப்போ எங்கள் ஏரியாவில் நிறைய மாடு அந்த இருக்கிற வெயிலுக்கு நம்மளும் எங்கே தண்ணி கிடைச்சாலும் குடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம ஒரு மனிதர்களே வந்துடுவோம். பாவம் அந்த ஜீவன்களுக்கு என்னங்க தெரியும். ஸோ அதுங்க குடித்து நிறைய இப்போ ஒரு வண்டி மாடு ரெண்டு ஜோடி கஷ்டப்பட்டு, இப்போ வண்டி மாடே இல்லைங்க, கும்பலாச்சேரியில் வண்டி மாடே இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ரெண்டுத்தையும் ஜோடி சேர்த்து, ஜோடி சேர்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா மாட்டோட அந்த இனமே ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது சுத்தமான நாட்டு மாடாக ஒரே அளவாக எல்லாமே ஜோடி பார்த்து சேர்த்து கொம்பு சீவி அதுக்கு கரெக்டாக அந்த செய்ய வேண்டிய அந்த பருவத்தில் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு வாழெல்லாம் கட் பண்ணி நல்லாவே வளர்த்துட்டு இருந்தாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். இப்போ ஒரு மாடு வந்து போயிட்டு அந்த களைக்கொல்லி மருந்து கலந்து வச்சுருந்த தண்ணியை குடிச்சிட்டு அது இறந்துருச்சுங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே, அதாவது ஒரு ஷார்ட் பீரியட்லங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே போயிட்டு அரிச்சிருது இல்லை, உடனே அந்த டெத் ஆகிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். ஸோ இந்த சேஃப்டியை ஒவ்வொரு விவசாயிகளும் கண்டிப்பாக கடைபிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவசாயிகள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நம்ம வந்து அதை தெரிஞ்சு செய்கிறது இல்லை, அந்த பாவம் நமக்கு தெரியாமல் தான் வருது. பட் அதை நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம். மாட்டோட இனம் ரொம்ப அழிஞ்சிட்ருக்கு, ரொம்பவே கஷ்டங்க. இது வந்து நம்மளை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 90% விவசாயிகள் வந்து பணியாட்களை வச்சு தான் நம்ம மருந்து அடிக்கிறோம். அவங்களும் வெயிலில் வந்து அசதியாக இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ தயவுசெய்து நம்ம அந்த கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இறப்புங்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்கு கால்நடைகளை வந்து நம்ம கொஞ்சம் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி விடுறவங்களும் கொஞ்சம் பார்த்து கட்டுறதுங்கிறது கொஞ்சம் நம்ம முக்கியமான விஷயங்க. தயவுசெய்து இந்த தவறை யாரும் நம்ம செய்யாதீங்க. நிறைய இப்போ ஒரு சில விஷயம்னு அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இது நிறைய இது பண்ணுது. இப்போ வந்து இப்போ உள்ள விவசாயத்தில் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதும் ரொம்ப கஷ்டமாயிட்டுன்னு இல்லை, வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அது. இப்போ நானே வந்து மாப்பிள்ளை சும்மா 1 ஏக்கர் போட்டேன், விற்பனைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு கிராஜுவலாக போயிடுச்சு, எனக்கு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ நம்ம 6 ஏக்கர் 7 ஏக்கர்னு போட்டோம்னா அதை ஸ்டாக் பண்ணி வச்சு அதை அரைச்சி இது பண்ணுறதுக்கு ரொம்பவே டைமும் எடுத்துக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் தமிழ்நாடுங்கிறது கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்து ஈஸியாகவே வந்துடும் இயற்கை விவசாயத்துக்கு, அந்த நிலமே ஈஸியாக வந்துட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் 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 உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, பணியாட்களாக இருந்தாலும் சரி, இதை பார்க்குறவங்க தயவுசெய்து மருந்து அடிக்கும்போது பக்கத்தில் ஏதாவது கால்நடைகள் இருக்கா, ஏன்னா வெயில் அடிக்கிற நேரத்தில் அது ஈஸியாக வந்து குடிச்சிடும். ஸோ தயவுசெய்து அதை செய்யவே செய்யாதீங்க. அனைவருக்கும் நன்றி.